நாட்டின் 75வது சுதந்திர தினத்தை கொண்டாடும் வகையில் சிஆர்பிஎஃப் படைவீரர்கள் கன்னியாகுமரியிலிருந்து தில்லி வரை சைக்கிள் பேரணியை மேற்கொண்டுள்ளனர். இதன் ஒரு பகுதியாக இந்த சைக்கிள் பேரணி நேற்று தருமபுரி வந்தடைந்தனர். இன்று காலை தருமபுரியில் இருந்து புறப்பட்ட பயணக்குழுவை மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் கலைச்செல்வன் தொடங்கி வைத்தார். அப்போது பெண்ணாகரம் சாலையில் உள்ள தனியார் பள்ளி வளாகத்தில் நடைபெற்ற இந்த விழாவில் தேசிய கொடியின் மூவர்ண பலூன்கள் தொகுப்பை பறக்கவிட்டு அவர் பேரணியை தொடங்கி வைத்தார். இதனிடையே கிருஷ்ணகிரி மாவட்டத்திற்கு வந்தடைந்த அவர்களுக்கு சுங்கச்சாவடி அருகே மேலதாளத்துடன் வரவேற்பு அளிக்கப்பட்டது. இந்த சைக்கிள் பேரணியை மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் சரண் தேஜஸ்வி பூங்கொத்து கொடுத்து வரவேற்றார். பின்னர் இந்த சைக்கிள் பேரணியை பொதுமக்கள் வாழ்த்துக்கள் கூறி ஒசூர் வழியாக கர்நாடகத்திற்கு வழியனுப்பி வைத்தனா்.